நே எனக்கு படிப்பு இல்லனே நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறியா சரி ஐடிஐல ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டு வேலைக்கு போ நே நானே படிப்பு இல்லன்னா வேலைக்கு போலாம்னு இருக்கேன் நீங்க வேலைக்கு போறதுக்காக படிக்க சொல்றீங்களே என்ன பேசிட்டு இருக்கீங்க ஐடிஐடா அது டிப்ளமோவா டிகிரியா ஐடிஐ வேற டிப்ளமோ வேற டிகிரி வேற இது மூணும் என்னென்ன இது மூணுடைய பயன்கள் எல்லாம் என்னன்னு சொல்றேன் அதை தெரிஞ்சுகிட்டு நீ முடிவெடு என்ன மண்டைய கலவ பாக்குறீங்களா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் வேலைக்கு போக போறது உறுதி சொல்லுங்க அருளு ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் தமிழ்ல சொல்லணும்னா தொழிற்கல்வி பயிற்சி மையம் இது அரசாங்கத்தாலே நிறைய இருக்கு பிரைவேட்டும் நிறைய ஐடிஐலாம் வச்சிருக்காங்கன்னு வையேன் இதுல என்னன்னா 10வது 12வது முடிச்சவங்கலாம் 2 வருஷம் ஐடிஐல ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படினா அவங்களுக்கு தொழிற்கல்வியை அப்படியே பிராக்டிகல் நாலேஜா சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ வந்து ஒரு ஃபிட்டர் இருக்காங்க ஒரு மோட்டார் மெக்கானிக் இருக்காங்க ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காங்க ஒரு பிளம்பிங் வொர்க் பண்றவங்க இருக்காங்கனா அவங்கலாம் இந்த மாதிரி ஐடிஐ படிச்சவங்க இந்த பசங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க இந்த படிச்ச பசங்களும் நிறைய இருப்பாங்க 75% என்ன சொன்ன மாதிரி பிராக்டிக்கல் தான் முக்கியமா இருக்கும் நம்ம அந்த முடிச்சிட்டு வரும்போது நம்ம கையில ஒரு தொழில் இருக்கும் இல்லாட்டி ஒரு கடையிலயோ எங்கயோ போய் அழகா வேலை பார்க்கலாம் அரசாங்கத்துல இதுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனாலதான் அண்ணன் உங்ககிட்ட வர நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுல இவன வேற ஐடிஐ படிக்க சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா ஏப்பா இன்ஜினியரிங் படிச்சு இப்பதானே முடிச்சியே முடிச்ச உடனேவா வேலை கிடைச்சிரும் இங்க பாருங்க இந்த தம்பி எல்லாம் உங்க செட் தான் இன்ஜினியரிங் இப்பதே முடிச்சிச்சு வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கு பாருங்கண்ணே ஷிஃப்ட் முடிச்சு வந்துகிட்டு இருக்கேன் வேலை கிடைச்சிருச்சு பெட்ரோல் இல்ல போய்கிட்டு இருக்கேன் உனக்கு வேலை கிடைச்சிருச்சா எப்படிப்பா அதுனே குவி அப்படின்னு ஒரு ஆன்லைன் லேர்னிங் அப்ளிகேஷன் அதை டவுன்லோட் பண்ணி அதுல பைத்தான் 1 மில்லியன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அந்த ப்ரோக்ராமை படிச்சேன் அது நமக்கு ஒரு ஸ்கில் அடிஷனல் ஸ்கில் தானே நம்ம இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது வேலை வாய்ப்புல ஒரு முன்னுரிமை நம்ம கொடுக்குறாங்க அப்படிதானே வேலை கிடைச்சிச்சு அண்ணே ஆன்லைன்ல இந்த மாதிரி 1000 கோர்ஸ் சொல்லி தராங்க அதெல்லாம் நம்பி படிச்சிட்டு இருக்க முடியுமா போச்சலுங்க போச்சலுங்க அது நியாயம் தானப்பா நீ சொல்ற மாதிரி ஆன்லைன்ல 1000 கோர்ஸ் இருக்க தான் செய்யுது ஆனா இவங்க ஐஐடி மெட்ராஸ் கூட இந்த குவிங்கிற அப்ளிகேஷன் கோலாபரேஷன் வச்சிருக்காங்க நமக்கு ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வருது அதனால நீ என்னைய மாதிரி ஒரு கிராஜுவேட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன் பார்த்து படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்க சரி தம்பி சரி தம்பி இது நல்ல விஷயம் தான் நானும் நம்ம பிளேட்லாம் சொல்றேன் நீங்க கிளம்புங்க பார்த்து போங்க சரி வரேனே தம் டவுன்லோடே பண்ணிட்டேனே புள்ள பொழச்சுக்கிறோம் இந்த ஐடிஐ பத்தி சொல்லிட்டீங்க நீ இந்த டிப்ளமோ டிகிரி பத்தி சொல்லல சொல்லுங்க இப்போ டிகிரி அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேச்சுலர் டிகிரி அப்படி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கோ இல்ல பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸோ அப்படினு சொல்லிட்டு பேச்சுலர் ஆஃப் அப்படினு என்ன போடுறமோ அதாயா டிகிரி இப்போ டிகிரி நம்ம படிக்கிறோம் அப்படினா அதுல என்ன பெனிஃபிட் டிப்ளமோ ஐடிஐ ல இல்லாத பெனிஃபிட் என்னன்னா குரூப் 1 எக்ஸாம் இந்த குரூப் 2 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கலெக்டர் ஆகுற எக்ஸாம் வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு அரசு துறையில நம்ம ஒரு பெரிய பதவிக்கு போகணும் அப்படினா இன்னைக்கு தேதிக்கு டிப்ளமோ படிச்சவங்களோ ஐடிஐ படிச்சவங்களோ தகுதியானவர்கள் இல்லை டிகிரி படிச்சவங்க தான் தகுதியானவர்கள் அதனால தான் நிறைய பேர் டிப்ளமோ படிச்சு முடிச்சிருந்தாலும் கூட ஒரு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு கரஸ்பாண்டன்ஸ்லயாவது ஒரு டிகிரி போட்டுருவோம் ஏன்னா ஒரு டிகிரின்னு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அரசு பதவிக்கெல்லாம் அது உதவும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க இது டிகிரி இப்போ டிப்ளமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் இப்போ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் டிப்ளமோ நான் வந்து 75% ஐடிஐயில் சொன்னேன்னா ப்ராக்டிக்கலாகவே நம்ம படிப்போம் அப்படின்னு அது டிப்ளமோவில் நம்ம ஒரு 50% ப்ராக்டிக்கலாக படிப்போம் 50% நமக்கு தியரி சொல்லி கொடுப்பாங்க அது டிப்ளமோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க படிக்க முடியாது இன்ஜினியரிங்க்கு முன்னாடி படிக்கிறதா ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது 10வது முடிச்சவங்க வந்து 3 வருஷம் படிக்கணும் 12வது முடிச்சவங்க வந்து 2 வருஷம் படிக்கணும் இதான் டிப்ளமோ கணக்கு இவ்வளவுதான் டிப்ளமோ டிகிரி ஐடிஐங்கிறது இப்ப தெரிஞ்சுக்க உனக்கு என்ன வேணுமோ அதை படிச்சுக்க படிப்புல இவ்வளவு விஷயம் இருக்கானே இல்ல இது தெரியாம நான் அந்த சின்ன வயசுல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டேனே நான் போய் முதல்ல அந்த டிகிரியை படிக்கிறேனே அதே நல்ல பிள்ளை கழகு தங்கமான பிள்ளை அண்ணே சொன்ன மாதிரி அவன் மண்டையை கழுவிட்டீங்கல்ல ஏயா இதப்ப மண்டைய கழுவுனேன்னு சொல்றிய சின்ன வயசுலயே 4 காசு பாத்துட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு படிக்கிற எண்ணமே போயிரும்யா அதுக்கப்புறம் அந்த காசு வந்து அந்த நேரத்துல பெருசா தெரியும் அப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஐயோ ஒரு டிகிரி படிச்சிருந்திருக்கலாமே படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்போமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால பிள்ளையெல்லாம் அந்தந்த வயசுல எப்ப படிக்கணுமோ அதை தான் அழகா படிச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்கும் ஒரு சிற்றின்பத்துக்காக பேரின்பத்தை விட்டுறக்கூடாதுல என்ன அண்ணன் சொல்றது கரெக்ட்ண கரெக்ட்ண நானும் அப்ப அந்த குவி ஆப்ல போய் கோர்ஸ் படிச்சுக்கிறேன் அந்த குவி ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கில்லு தானே நமக்கு எக்ஸ்ட்ரா இப்போ 10 பேர் ஒரே மாதிரி டிகிரி படிச்சு முடிச்சுட்டு வந்திருப்பாங்க அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்கில்லு அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வரும்ல நமக்கு அதுக்கு தான் சொல்கிறது இந்த மாதிரிலாம் படிச்சுக்கிறணும்னு அவங்க வெப்சைட் வேறு வச்சுருக்காங்களாம் அதுலேயும் பார்த்து படிச்சுக்காங்க சரி தானே ஆ சரிண்ணே அப்போ நான் போய் என் வேலையை பார்க்குறேன் ஆ ரைட் அண்ணே நான் அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுறேன் வரேண்ணே ரைட் ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆரமரம் கண் முடிக்கும் அதுவரை ஒரு மனமே